Hi guys, welcome back to my channel. In this video, we will Chennai to Madurai flight travel journey. I am going to an emergency purpose. In this post-lockdown, we will trip So, video skip the video. You helpful. Subscribe to my channel and press the bell icon. Time பாத்தீங்கனா எக்ஸாக்ட்லி 7:45 ஆகுது நம்மளுடைய flight வந்து 9:45 almost airport கிட்ட வந்துட்டோம் domesticனால அவ்வளவு procedures இருக்காது maybe எனக்கு என்ன பயம் அப்படினா இந்த post lockdownல போறதுனால rules and regulations கொஞ்சம் நிறைய இருக்கும் checkingல நிறைய இருக்கும் அப்படி நினைக்கிறேன் வாங்க நம்ம உள்ள போய் பாத்துக்கலாம் make my tripல தான் flight book பண்ணிருந்தோம் அதுல web checking mandatory checklist னு ஒன்னு கொடுத்திருந்தாங்க அதுல ஆரோக்கிய சேது அப்படிங்கற ஆப் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும் அது நம்ம சேஃப் னு டிக்ளேர் பண்ணிடும் கண்டிப்பா web checking பண்ணிருக்கணும் ஒருவேளை நீங்க கேபின் பேக்கேஜ் இல்லாம செக் இன் பேக்கேஜ் கொண்டு போறீங்கன்னா பார்கோட் உங்க நேம் PNR நம்பரை பிரிண்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணிருக்கணும் உங்க லக்கேஜ்ல பேக்கேஜ்லாம் போட்டாச்சு யூசுவலி சென்னை ஏர்போர்ட்ல ரொம்ப கூட்டம் இருக்கும் பாருங்க அன்னைக்கு கொஞ்சம் crowd கம்மியா தான் இருந்துச்சு எல்லாமே முடிஞ்சி இப்போ ஃபைனலி நம்ம போர்டிங் கிட்ட வந்தாச்சு இப்போ நம்ம கேட் 3 க்கு தான் போகணும் கேட் 3 கிட்ட வந்தாச்சு நீங்க உங்களுக்கான கேட் கிட்ட வந்ததும் safety precautions kaga ungalaudeya boarding pass kaamichi ppe kit vandu vaangikkanum ppe kit vaangnadhu neenga ange potukkanum face guard mask ellame avangale kudukuraanga paarenga doorathila varadha namma travel panna pora flight avange call off pannuvaanga chennai to madurai vaanga appdinu அங்க ரொம்ப crowd-ஆ இருந்தனால என் ஹஸ்பண்டே போய் எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வராரு. மிடில் சீட்ல இருக்குறவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஒயிட் கலர் ஃபுல் கவுன் மாதிரி தராங்க. விண்டோ சீட்க்கும் கார்னர் சீட்லயும் உட்கார்றவங்களுக்கு வந்து வெறும் ஃபேஸ் கார்டும் மாஸ்க் சானிடைசர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பாருங்க நாங்களும் போட்டு ரெடி ஆயிட்டோம். வெப் செக்கிங் தான் நடக்குது. வெப் செக்கிங் முடிச்சதும் நம்மள வந்து இந்த மாதிரி ஒரு பஸ்ல தான் கூட்டிட்டு போவாங்க ஃளைட் கிட்ட வரைக்கும் இந்த ஃபேஸ் கார்டு போடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஷீட் ஓட்டி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு போடுங்க ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஜைட்க்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தான் நீங்கள் எப்போவுமே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்கள எங்கேஜாக வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு புக்கு இல்லை நோட் பென் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ராவல் பண்ணும் போது எடுத்துகிட்டு போங்க நம்ம ஃப்ளைட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கான ரன்வேல போய் நிக்க போகுது ஸோ யூ-டர்ன் எடுக்கிறாங்க நம்ம ஃப்ளைட் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது நமக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் அப்போ தான் டேக் ஆஃப் ஆகுது இன்னொரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது அப்போ தான் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது நம்மளோட ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்
கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே கிளவுட்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. சோ அதான் ஜைத் எட்டி எட்டி பாத்துட்டே இருந்தான். நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு பாட்டிலில் வந்து மினரல் வாட்டர், அப்புறம் வந்து ஃபார்ம் வெஜ் பர்கர் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் மயோ கொடுத்துருந்தாங்க. இது மின்ட் மயோனஸ் நினைக்கிறேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே தான். உட்காந்துருந்த சைடு வந்து கரெக்டாக வியூ வந்து ஷூட் பண்ண முடியல. ஸோ நான் இந்த சைடு வந்து மூவ் பண்ணி உட்காந்துட்டேன். பாருங்கள் இந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. நம்மளோட ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு, மதுரைக்கு வந்தாச்சு. நம்ம நம்ம ஃப்ளைட்ல தான் ராமரண்ணாவும் மதுரை முத்து அவங்களும் வந்திருந்தாங்க. நம்ம கூட ஃப்ளைட்ல வந்தவங்க வந்து அவங்க கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.